யாரு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று ஓதுவாரோ, அவருக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், குஃபீத, நீங்கள் எந்த விடயத்துக்காக வேண்டி போகிறீர்களோ அந்த விடயம் அந்த விடயத்துக்காக வேண்டி உங்களுக்கு உதவி செய்யப்படும். வமுகீத, அத்துணை கெடுதிகளை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டுவிட்டீர். வஹுதீத, இன்னும் உங்களுக்கு நேரான வழியும் காட்டப்பட்டு விட்டது. வதனஹா அன் கஷேத்தான், உங்களை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விட்டான். சுபஹானல்லாஹ், தேவையும் பூர்த்தியாகிவிட்டது, அத்துணை கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டீர், நேரான வழியும் காட்டப்பட்டு விட்டது, ஷைத்தானும் உங்களை விட்டும் தூரமாகிவிட்டான் என்று அவருக்கு ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார் இந்த துஆவை ஓதுபவருக்கு. இதை கேட்ட ஷைத்தான் அடுத்த ஷைத்தானுக்கு சொல்கிறான், இந்த மனிதனோ இவருடைய தேவைகளை பூர்த்தியாகிவிட்டது, இவருக்கோ நேர்வழியும் காட்டப்பட்டு விட்டது, இவரோ அத்துணை கடிதங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டார், இந்த மனிதனுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானிடம் கேட்கிறான். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான துஆ, நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அத்துணை கடிதிகள், அது கண்ணூராக இருக்கலாம், மனிதர்களுடைய, ஜின்களுடைய, ஷைத்தான்களுடைய ஏனைய ஆபத்துக்களாக இருக்கலாம், நாங்கள் வெளியே போகும் பொழுது ஒரு பிரயாணம் போகும் பொழுது அழகான வாகனத்திலே போவோம், அழகான ஆடைகளை உடுத்தவர்களாக போவோம், இதனால் கண்ணூர் படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த துஆவை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அத்துணை கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து விட்டான் என்ற அறிவிப்பை அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அறிவிக்கப்படுகிறது. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாங்கள் மறக்காமல் ஓதிக்கொள்வோம், எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுப்போம். கண்ணூர்கள் ஏனைய பலாய் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். யாரு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று ஓதுவாரோ, அவருக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஒரு அறிவிப்பாளர்